அன்புமான கண்மணிகளே அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த கல்வி தொலைக்காட்சி மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கல்வி தொலைக்காட்சி மூலமா உங்களுக்கு இந்த தாவரவியலினுடைய பாடங்களை வந்து உங்களுக்கு கற்பிக்கிறதுல வந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மூணாவது லெசன், அதாவது ப்ளஸ் டூ வரல வரக்கூடிய மூணாவது லெசன், அதாவது குரோமோசோம் அடிப்படையிலான பாரம்பரியம். இந்த குரோமோசோம் அடிப்படையிலான பாரம்பரியத்தில் நாம் வந்து இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து சடுதி மாற்றம், அதாவது மியூட்டேஷன். மியூட்டேஷன்னா என்னன்னு தெரியுமா? மியூட்டேஷன், மியூட்டேஷன்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழில் சடுதி மாற்றம். மியூட்டேஷன்னா என்னன்னா, இப்போது ஒரு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு குரோமோசோம். இப்போ நம்ம உடம்புக்குள்ளே எல்லாரோட பாடியிலையும் வந்து குரோமோசோம் இருக்குது. எத்தனை குரோமோசோம் இருக்குது? மொத்தம் 46 குரோமோசோம் இருக்குது. ஸோ அந்த குரோமோசோமில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த குரோமோசோம் தான் நம்ம கேரக்டரை டிஃபைன் பண்ணுது, அதாவது உறுதிப்படுத்துது. நம்ம பண்புகள் எல்லாம் வர்றதுக்கு வந்து இந்த குரோமோசோம்கள் தான் காரணம். ஸோ அப்போ அந்த குரோமோசோம்களில் வந்து உள்ளே இருக்கக்கூடிய, அதில் குரோமோசோமுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீன்கள், அந்த ஜீன்கள் தான் மிக முக்கியமானது. இந்த ஜீன்கள், அந்த ஜீனில் இருக்கக்கூடிய பண்புகள் தான் நம்மளுடைய கேரக்டர்ஸ். நான் இப்படி இருக்கிறேன், நான் இப்படி நடக்கிறேன், இப்படி போகிறேன், என் ஸ்டைலு எல்லாமே எது டிஃபைன் பண்ணுது? அந்த ஜீன்கள், குரோமோசோமுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீன். ஸோ அந்த ஜீனில் ஒரு சின்ன சேஞ்ச் ஏற்பட்டாலும் என்ன ஆகும்? நம்ம கேரக்டரே மாறிடும். ஸோ அப்போ இந்த சடுதி மாற்றமும் அதை பற்றி தான் சொல்லுது. என்னென்னா, நம்முடைய உயிரினத்தில் இருக்கக்கூடிய ஜீனில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம், திடீர் மாற்றம், ஒரு சடன் சேஞ்ச். ஸோ அதுதான் வந்து சடுதி மாற்றம். சடுதி மாற்றத்துக்கு எப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்கன்னாக்கா, ஒரு உயிரினத்தின் மரபு பொருளில் திடீரென ஏற்படும் மாற்றம் தான் வந்து சடுதி மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஜீனில் சடனாக ஒரு சேஞ்ச் ஏற்படும், சரிங்களா? ஸோ அதுக்கு சடுதி மாற்றம்னு பேர். இந்த சடுதி மாற்றத்தை கண்டுபிடிச்சவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஹியூகோ டிவரிஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து 1901 கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த ஹியூகோ டிவரிஸை பற்றி நீங்கள் முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க. மெண்டல் செஞ்ச ஆராய்ச்சியை பற்றியெல்லாம் வந்து ரீடெஸ்ட் பண்ணவரில் இவரும் ஒருத்தர். ஸோ அப்போ இந்த ஹியூகோ டிவரிஸ் தான் நமக்கு வந்து இந்த சடுதி மாற்றத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எதில் அப்படின்னு சொன்னாக்கா, ஈனோ தெரா லாமார்க்கேனா அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்தி மந்தாரை தாவரத்தில் இவர் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அந்த அந்தி மந்தாரை தாவரத்தில் பார்த்து சொன்னாக்கா அதனுடைய பண்புகள் மாறி இருக்கிறதுனால அதை வந்து ஒரு புள்ளியிலே மாற்றம் ஏற்படுறதுனால அதை சடுதி மாற்றம் சொல்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த சடுதி மாற்றம் வந்து எப்படியெல்லாம் நடக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த சடுதி மாற்றத்துடைய வகைகளும் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இப்போ சடுதி மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குரோமோசோம் இருக்குன்னு சொன்னால் அந்த குரோமோசோம் ஃபுல்லாகவும் நடக்கலாம், அல்லது ஒரே ஒரு ஜீன்லேயும் நடக்கலாம். ஸோ அப்படி நடக்கக்கூடிய அந்த அந்த விளைவை பொறுத்து குரோமோசோமை வகைப்படுத்துகிறாங்க, அந்த சடுதி மாற்றத்தையும் வகைப்படுத்துகிறாங்க. எப்படின்னு சொன்னாக்கா, இப்போ ஒரு ஜீனில் மட்டும் ஏற்படுத்தி சொன்னால் அது புள்ளி சடுதி மாற்றம், அல்லது புள்ளி சடுதி மாற்றம், ஜீன் சடுதி மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, அந்த குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சர் அமைப்பில் ஏற்படுத்தி சொன்னால் அது குரோமோசோம் சடுதி மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நாம் பார்க்க போகிறது அடுத்து வந்து இந்த சடுதி மாற்றத்துடைய வகைகள். ஸோ வகைகள் ரெண்டு வகை தான். ஒன்று புள்ளி சடுதி மாற்றம். புள்ளி சடுதி மாற்றம்னா என்ன? புள்ளி சடுதி மாற்றங்கிறது ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரில் ஒரு கார இணை, அதாவது வந்து நம்ம பேஸ் பேர்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்போம். என்ன பேஸ் பேர்ஸ்னா, ஒரு டிஎன்ஏ வந்து டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர், அதாவது டிஎன்ஏ இரட்டை இழை இருக்குது. அந்த டிஎன்ஏ இரட்டை இழையில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நைட்ரஜன் கார மூலங்கள், பியூரைன் பிரிமிடைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு நைட்ரஜன் கார மூலங்கள். இந்த பியூரைனில் என்னென்ன இருக்கும்? அடினைன் குவானைன் இருக்கும். அந்த பிரிமிடைனில் தயமின் சைட்டோசைன் இருக்கும். ஸோ அப்போ இந்த டிஎன்ஏ கார மூலங்களில் ஒரு இணையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கார இணைகளோ வந்து மாறக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த சடுதி மாற்றத்தில் நடக்குது. ஸோ அப்போ இந்த புள்ளி சடுதி மாற்றத்தில் என்ன ஆகும்னு சொன்னாக்கா, அந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஒரு கார இணை அல்லது ஒரே ஒரு காரம், இப்போ வந்து நைட்ரஜன் பேஸ்னாக்கா அடினைன் மட்டும், அப்படி இல்லை சொன்னாக்கா அட்னின் தயமின் ரெண்டும் சேர்ந்து ஒரு நைட்ரஜனஸ் பேஸ். ஸோ அந்த பேர், அந்த பேஸோ இல்லை பேஸ் பேரோ சேஞ்ச் ஆச்சு சொன்னாக்கா அதுக்கு புள்ளி சடுதி மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? அப்படி இல்லாமல் செகண்ட் டைப்ல என்ன சொன்னாக்கா குரோமோசோம் சடுதி மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குரோமோசோம் சடுதி மாற்றத்தில் என்ன சொன்னால், குரோமோசோமுடைய அமைப்புலேயே மாற்றம் ஏற்படும், அது குரோமோசோம் அமைப்பு. ஸோ அப்போ அது இல்லாமல் இன்னொரு டைப்ல வந்து குரோமோசோமுடைய எண்ணிக்கை, இப்போ குரோமோசோம் வந்து நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா 46 குரோமோசோம் இருக்குது, அந்த 46 குரோமோசோமில் எக்ஸஸ் ஆகலாம், ஒன்று குறையலாம். ஸோ அப்படி குறைஞ்சும் போது என்ன ஆகும் சொல்லலாம், அது மாற்றம் வரும். ஸோ அது குரோமோசோம் திடீர் மாற்றம் சொல்கிறோம், சரியா? இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா குரோமோசோம் சடுதி மாற்றத்தில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா புள்ளி சடுதி மாற்றம், அதாவது பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் மியூட்டேஷன்றது நமக்கு நல்லாவே தெரியும். என்னென்னா, இப்போ குரோமோசோமில் எப்பயுமே வந்து ஜீன் எப்படி இருக்கும்? ஒரு நேர் வரிசையிலே அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும், சரிங்களா? ஒரு குரோமோசோம்னாக்கா இரண்டு கரங்கள் இருக்கும்னு தெரியும். அந்த இரண்டு கரங்களுக்குள்ள மேலே ரெண்டு கரம், கீழே ரெண்டு கரம் இருக்குன்னு தெரியும். ஸோ அந்த கீழே இருக்கக்கூடிய ரெண்டு கரம் இல்லை மேலே இருக்கிற ரெண்டு கரத்தில் அந்த ஜீன் எப்படி இருக்கும் சொன்னால், ஒரு நேர் வரிசையில் அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த நேர் வரிசையில் இருக்கக்கூடிய அந்த நேர் கோட்டில் இருக்கக்கூடிய அந்த ஜீன்களில் ஏதாவது ஒரு ஜீன் மாற்றம் ஏற்பட்டதுன்னு சொன்னாக்கா அது புள்ளி சடுதி மாற்றம்னு சொல்கிறோம். ஸோ இந்த புள்ளி சடுதி மாற்றத்தை வந்து நம்ம வந்து இன்னும் சில வகைகளாக பிரிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா,
பதிலீடு திடீர் மாற்றம் அல்லது நீக்கல் அல்லது சேர்த்தல் திடீர் மாற்றம் சோ பதிலீடு திடீர் மாற்றம் பதிலீடு திடீர் மாற்றம் பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு பதிலா இன்னொன்னு கொடுக்கிறது அதான் பதிலீடு திடீர் மாற்றம் இப்போ பாத்தீங்கன்னா சிம்பிளா புரியணும்னு நான் சொல்றேன் என்னன்னா இப்போ என் கையில இருந்து ஒரு பொருளை வாங்கிட்டு நீங்க வந்து எனக்கு ஒரு பொருள் கொடுத்தீங்கன்னா என்ன அது பதிலீடு சோ அப்ப இதே மாதிரி தான் ஜீன்களுக்குள்ளே நடக்குது ஒரு ஜீன் இன்னொரு ஜீன்ல இருந்து அந்த கார இணைகள் அப்படினு சொல்றோம்லையா அந்த கார இணைகளை உற்பத்தி பண்ணக்கூடிய அமினோ அமிலங்கள் இங்கதே இதுதான் முக்கியம் அமினோ அமிலம் அப்படினு சொல்றோம் பாத்தியா அதாவது வந்து இந்த அமினோ ஆசிட்ஸ்ல வந்து நமக்கு இந்த நைட்ரஜன் பேஸ் எல்லாமே சேர்ந்து அதாவது நைட்ரஜன் கார மூலங்களாகிய அடினைன் குவானைன் தைமைன் சைட்டோசின் சோ இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து பாத்தீங்கனாக்கா நமக்கு நைட்ரஜன் பேஸ் னு சொல்றோம் சோ அந்த பேஸ்ல இருக்கக்கூடிய அந்த காரங்கள் கார மூலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு குடுக்குறது அதாவது பதிலீடு ஒண்ணுக்கு பதிலா இன்னொன்னு பதிலீடு பண்றது சோ அந்த பதிலீடு திடீர் மாற்றம் தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் அப்படினு சொல்லலாம் சோ இந்த பதிலீடு திடீர் மாற்றத்தையும் ரெண்டு வகையா பிரிக்கலாம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒத்த பதிலீடு வேறுபட்ட பதிலீடு அது என்ன ஒத்த பதிலீடு வேறுபட்ட பதிலீடு ஒத்த பதிலீடுனாக்கா ஒண்ணுக்கு பதிலா இன்னொன்னு குடுக்குது அப்ப பாத்தீங்கன்னா இப்ப என்ன பியூரன் பிரிமிடன் ரெண்டு காரம் இருக்கு இப்போ பியூரன்ல பாத்தீங்கன்னா அடினைனும் குவானைனும் இருக்கும் பிரிமிடன்ல பாத்தீங்கன்னா தைமைனும் சைட்டோசினும் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு நல்லா தெரியும் சோ அப்ப இப்போ வந்து இப்போ ஒத்த பதிலீடு அப்படினு சொல்லும்போது நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்க்கணும்னா இந்த ஒத்த பதிலீடுல அடினைனுக்கு பதிலா ஒன்னு குவானைன் வரும் இல்ல குவானைனுக்கு பதிலா அடினைன் வரும் சோ இது ரெண்டுமே மாறி மாறி அதுக்குள்ளே தான் எக்ஸ்சேஞ்ச் ஆயிக்கும் சோ அது வந்து ஒத்த பதிலீடு ஆனா அதே செகண்ட் டைப்ல என்ன சொன்னாக்கா வேறுபட்ட பதிலீடு அப்படினு சொன்னாக்கா இந்த வேறுபட்ட பதிலீடுல ஒரு பியூரினுக்கு பதிலா ஒரு பிரிமிடன் வரும் அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப அடினைன் இருந்த இடத்துல தைமின் வந்து உள்ள நோடு இல்லைனாக்கா சைட்டோசின் வந்து உள்ள நோடு சோ அடினைங்கிறது வந்து பியூரினு குவானினோ இல்ல தைமினோ சைட்டோசின் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரிமிடன் சோ அப்ப வேறுபட்ட பதிலீடு வந்து நடக்கிறது வந்து ஒரு வகை சோ அப்ப ரெண்டு வகை தெரிஞ்சிருக்கீங்க ஒத்த பதிலீடு வேறுபட்ட பதிலீடு இது பதிலீடு திடீர் மாற்றம் அடுத்த செகண்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னாக்கா சேர்த்தல் அல்லது நீக்கல் திடீர் மாற்றம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரோமோசோம்ல ஒரு ஜீன்ல இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ்ல இப்ப நான் சொன்னேன் இல்லையா இப்ப நம்பர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுல தான் இருக்கும் இப்ப நம்ம உடம்புல 46 குரோமோசோம் 46 குரோமோசோம் இருக்கும் சோ அப்ப ஒன்னு எக்ஸ்ட்ரா சேர்க்கலாம் ஒன்னு குறைக்கலாம் சோ அப்படி சேர்க்கும் போதோ குறைக்கும் போதோ ஏற்படக்கூடியதான் வந்து சேர்த்தல் திடீர் மாற்றம் எக்ஸ்ட்ரா சேர்ந்தா அது குறைச்சா நீக்கல் திடீர் மாற்றம் சோ அப்ப இங்க தெரிஞ்சுக்கோங்க சேர்த்தலுக்கு இங்கிலீஷ்ல இன்சர்ஷன் பேரு நீக்கலுக்கு வந்து டெலிஷன் பேர் சோ அப்ப இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து நமக்கு என்னன்னு கொடுத்துருக்கான்னா இன்டெல் மியூட்டேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கான் இந்த இன்டெல் மியூட்டேஷன் வார்த்தையை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய இடத்துல கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்டெல் மியூட்டேஷன் என்னன்னா இன்சர்ஷன் டெலிஷன் அதாவது சேர்த்தல் நீக்கல் ரெண்டையும் சேர்த்து இதுல இருந்து பாதி வார்த்தை இன்சர்ஷன்ல பாதி இன்னு அது டெலிஷன்ல பாதி வார்த்தை டெல் இன்டெல் மியூட்டேஷன் அப்படின்னு புதுசா சொல்லியிருப்பாங்க புதுசா கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க சரிங்களா சோ அப்ப இந்த சடுதி மாற்றங்கள் வந்து பாதி சொன்னாக்கா இதுல இன்சர்ஷன்ல என்ன ஆகும் சொன்னா ஒரு ஜீனை வந்து புதுசா சேர்க்கலாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜீன்ல புதுசா சேர்க்கக்கூடியது இன்சர்ஷன் டெலிஷன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜீன் வந்து அந்த ஜீன் வந்து டெலீட் ஆகி போயிருக்கு சரிங்களா அது டெலிஷன் மியூட்டேஷன் சரிங்களா இது வரைக்கும் மியூட்டேஷனுடைய அந்த புள்ளி திடீர் மாற்றங்களை வந்து பார்த்தோம் ஸோ இந்த புள்ளி திடீர் மாற்றம் அப்படின்னு சொன்னா இப்ப திடீர் மாற்றம் நடக்குதுன்னு சொன்னா எப்படி நடக்கும் சொன்னா அந்த திடீர் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் கண்டிப்பா இப்ப நம்ம வந்து எங்கேயோ தப்பு செய்யறோம்னா கண்டிப்பா எவனா ஒருத்தர் தூண்டி இருப்பான் அவன் தூண்டுதான் வந்து நம்மளால அந்த தப்பு செய்வோம் திடீர்னு நம்மளே ஈஸியா வந்து ஒரு தப்பை செஞ்சிட மாட்டோம் அது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் ஸோ அப்ப சடுதி மாற்றமும் ஒரு ஜீனுக்குள்ள நடக்கக்கூடிய சடுதி மாற்றம் அந்த மாதிரிதான் வெளி காரணிகள் சொல்லக்கூடிய காரணிகள் ஸோ சடுதி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய காரணிகள்னு ஒரு சில இருக்கு ஸோ அந்த காரணிகள் வந்து ஒரு சில டைம்ல நமக்கு சடுதி மாற்றத்தை உருவாக்கும் ஸோ அந்த என்னென்ன காரணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இயற்பியல் காரணிகள் வேதியியல் காரணிகள் ஸோ இயற்பியல் காரணிகளையும் வேதியியல் காரணிகளையும் கண்டுபிடிச்சவர் யாருன்னு சொன்னால் முல்லர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோசோஃபைலா ட்ரோசோஃபைலா கேள்விப்பட்டிருப்பீங்கிற ட்ரோசோஃபைலானா பழப்பூச்சி பழப்பூச்சின்னு ஈஸியாக ஞாபகம் வந்துடும் ஸோ அப்போ இந்த ட்ரோசோஃபைலா அப்படிங்கிற பழப்பூச்சியில் முல்லர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து இந்த இயற்பியல் சடுதி மாற்றிகள் அதாவது ஃபிசிக்கல் ஏஜென்ட்ஸ் அடுத்து வேதியியல் சடுதி மாற்றிகள் கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் இது ரெண்டுத்தையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு இந்த இயற்பியல் சடுதி மாற்றிகளும் வேதியியல் சடுதி மாற்றிகளும் எப்படி சடுதி மாற்றத்தை ஒரு தாவரத்தில் உற்பத்தி செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இயற்பியல் சடுதி மாற்றிகள் இந்த இயற்பியல் சடுதி மாற்றிகள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நமக்கு நல்லா தெரியும் இயற்பியல் சடுதி மாற்றிகள் இப்போ இயற்பியல்லாம் பார்க்கும்போது நமக்கு இயற்பியல் என்னென்ன வரும் எக்ஸ் கதிர்கள் யூவி கதிர்கள் காமா கதிர்கள் வெப்பநிலை நீர் இந்த மாதிரி காரணிகள்லாம் வந்து நமக்கு இயற்பியலில் படிச்சிருக்கோம் ஸோ அப்போ இதில் நாம் பார்க்கக்கூடிய ஏதோ ஒரு காரணி தான் வந்து அதில் வந்து மாற்றத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இயற்பியல் காரணிகள் ஸோ இயற்பியல் காரணிகளை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வெப்பநிலை ஸோ வெப்பநிலைன்னா இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம ஊரில் வாழறோம்
ஸோ நம்ம ஊரில் வாழும்போது என்ன ஆகும், நமக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்குது, ரூம் டெம்பரேச்சர், அறை வெப்பநிலை, நம்ம வாழக்கூடிய இடத்துல அந்த வெப்பநிலை. ஸோ அந்த வெப்பநிலையில் வாழும்போது நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே சரியாக இருக்கும். ஆனால் இந்த வெப்பநிலை திடீர்னு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும், நம்மளால் அந்த வெப்பத்தை டாலரேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த டாலரேட் பண்ண முடியாத நேரத்தில் என்ன ஆகும் சொன்னால், நம்மளுடைய அந்த டிஎன்ஏவுடைய ஸ்ட்ரக்சர் பிரேக்கிங் ஆகும். ஸோ அப்போ இந்த வெப்பநிலை அதிகரிப்பு, ஸோ இங்கே அதுதான் சொல்ல வரேன், இயற்பியல் சடுதி மாற்றிகளில் அந்த முக்கியமானது வெப்பநிலை. இந்த வெப்பநிலையை வந்து அதிகமாகும் போது இந்த டிஎன்ஏ டபுள் எலிக்கல் ஸ்ட்ரக்சர், அதாவது டிஎன்ஏ இரட்டை இழை மாதிரியில் இருக்கக்கூடிய அந்த இரட்டித்தல் ரெப்ளிகேஷன் அப்படின்னு ஒன்று படிப்போம். ஸோ அந்த ரெப்ளிகேஷன் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷன் படி எடுத்தல், ஸோ இந்த படி எடுத்தலும் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வெப்பநிலை அதிகமாகும் போது, சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து கதிர்வீச்சுகள், கதிர்வீச்சுகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கதிர்வீச்சு வந்து நார்மலாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கண்ணூறு நிறமாலை அப்படின்னு கேள்விங்க. என்ன கண்ணூறு நிறமாலைன்னா, இப்போ நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய ஒளி, இப்போ நம்ம கண்ணில் வெளியில் பார்க்குறோம் இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து கண்ணூறு நிறமாலை. இந்த கண்ணூறு நிறமாலை வந்து நம்ம கண்ணுக்கு எந்த பாதிப்பும் கொடுக்காது. ஆனால் இது எவ்வளோ நானோமீட்டர் இருக்குன்னா 400 to 700 நானோமீட்டர் இருக்கும். இது வந்து நமக்கு பாதிப்பு கொடுக்காது. அதுக்கு மேலே போச்சுன்னா யூவி ரேஸ், புற ஊதா கதிர்கள், அகச்சிவப்பு கதிர்கள். ஸோ அப்போ இந்த ரெண்டுமே வந்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த கதிர்வீச்சுகளும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சடுதி மாற்றத்தை உருவாக்கக்கூடியவை. கதிர்வீச்சுகளில் முக்கியமானது ஆல்ஃபா ரேஸ், காமா ரேஸ், எக்ஸ்ரேஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஜீனுடைய ஆக்டிவிட்டீஸை வந்து தடுக்கக்கூடிய வாய்ப்பு கொண்டது. ஸோ இந்த மாதிரி வரதுனால என்ன ஆகும் சொன்னால், இந்த நமக்கு அந்த தாவரத்தில் கூடிய அந்த மகரந்த துகள்கள் இந்த கதிரியக்கத்துக்கு உட்படும் போது அதனுடைய செயல்பாடு மாறுபடக்கூடும். இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட், சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து இந்த கதிர்வீச்சின் மூலயமா உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு ரெண்டு சில முக்கியமான தாவரங்களை கண்டுபிடிக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி சடுதி மாற்றத்தை வந்து பயனுள்ளதாகவும் யூஸ் பண்ணலாம், பயனற்றதாகவும் பண்ணலாம். ஸோ இப்போ அதை வந்து நம்ம பயனுள்ளதாக ஒருத்தர் செஞ்சுருக்காரு, என்னென்னு பார்த்து சொன்னாக்கா சர்பத்தி சோனாரா, கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சர்பத்தி சோனாரான்னா என்னென்னா, நம்ம நாட்டில் அதாவது மெக்சிகன் நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு புதிய வகையான கோதுமை தாவரம். இதை அறிமுகப்படுத்தினவர் யாருன்னு சொன்னால் எம்எஸ் சுவாமிநாதன். எம்எஸ் சுவாமிநாதன் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ எம்எஸ் சுவாமிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சியின் தந்தை. ஏன்னா நமக்கு 1940களில் சுதந்திரம் பெறும்போது நமக்கு உணவு பஞ்சம் ஏற்பட்டது. ஸோ அந்த உணவு பஞ்சத்தை உற்பத்தி அதை போக்குறதுக்காக இவர் நம்ம எம்எஸ் சுவாமிநாதன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி செஞ்ச இந்த புது வகையான கோதுமை பேர் தான் சர்பத்தி சோனாரா, குட்டை தகவல் கொண்ட கோதுமை. ஸோ இந்த கோதுமை எப்படி உருவாக்குறதுனாக்கா காமா ரேஸ், காமா கதிர்களை அது செலுத்தி அதனுடைய செயல்பாடுகளை வந்து மாற்றி இதை வந்து புதிய தன்மை கொண்ட கோதுமையாக உற்பத்தி பண்ணாங்க. ஸோ இது வந்து புரட்சியாக இருந்தது. ஏன்னா அந்த காலத்தில் நமக்கு வந்து உணவு பஞ்சம் ஏற்படும் போது அந்த உணவு பஞ்சத்தை தீர்க்கறதுக்கு இந்த சர்பத்தி சோனாரா அப்படிங்கிற கோதுமையை நாம் பயன்படுத்தணும், சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு முக்கியமான ஒரு தாவரம் இந்த சர்பத்தி சோனாரா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அடிக்கடி கொஸ்டின்ல எக்ஸாமில் கேட்குறோம் சர்பத்தி சோனாராங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன, யார் கண்டுபிடிச்சா, அப்படி இல்லைனா எம்எஸ் சுவாமிநாதன் யார், அப்படி இல்லைனா பசுமை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ இந்த டாபிக் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரிங்களா. அதுக்கு அடுத்து ரெண்டாவது தாவரம் ஆமணக்கு அருணா. உங்களுக்கு எல்லாரும் தெரியும் ஆமணக்கு. ஆமணக்குன்னா என்ன, விளக்கெண்ணெய் செடி. ஸோ விளக்கெண்ணெய் செடி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த விளக்கெண்ணெய் செடியில் வந்து பார்த்தீங்கன்னா சடுதி மாற்றத்தை ஆர்டிஃபிஷியலாக அதாவது செயற்கையாக உற்பத்தி செஞ்சுருக்காங்க. எப்படின்னா நியூட்ரான்களை அதை செலுத்துகிறாங்க, வெப்பத்தன்மை கொண்ட நியூட்ரான்களை அந்த ஆமணக்கு செடியில் செலுத்தி. ஸோ அந்த ஆமணக்கு செடியை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஊரில் விளையக்கூடிய ஆமணக்கு செடி பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 270 நாள், அதாவது ஒரு 10 மாதம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து இந்த நியூட்ரான்களை செலுத்தும் போது என்ன ஆகும், இந்த நியூட்ரான்களுடைய வேலையினால் அது மினிமம் 120 நாள்லேயே அது விளைச்சலை கொடுக்குது. ஸோ அப்போ இது வந்து ஒரு புதிய வகை ஆமணக்கு அருணா அப்படிங்கிறத இந்த சடுதி மாற்ற காரணிகள் மூலமாக உற்பத்தி செஞ்சுருக்காங்க, சரிங்களா. ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு தவறு. இந்த ஆமணக்கு அருணாவை பற்றி இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ ஆமணக்கு அருணாங்கிறது ஒரு சடுதி மாற்ற வகைன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதை எப்படி உருவாக்குனாங்கன்னா வெப்ப நியூட்ரான்களை செலுத்தி உருவாக்குனாங்க. அது எவ்வளோ நாளில் வச்சுன்னா நம்ம 270 நாளில் வந்து பயிர் வைக்கிறத அது 120 நாளிலே பயிர் கொடுத்தது இந்த வெப்ப கதிர்வீச்சின் மூலிமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, சரிங்களா. 3 பாயிண்ட். ஸோ அப்போ இதெல்லாம் ஈஸியாக வந்து டெக்னிக் நம்ம ஞாபகம் வச்சுட்டா ஈஸியாக மார்க் வாங்கலாம், சரிங்களா. அடுத்து வேதியியல் சடுதி மாற்றிகள். வேதியியல் இப்போ நம்ம இதுக்கும் பார்த்தது இயற்பியல் சடுதி மாற்றிகள், இப்போ பார்க்க போகிறது வேதியியல் சடுதி மாற்றிகள். சில வேதிப்பொருட்கள் அந்த சடுதி மாற்றத்தை தூண்டும். ஸோ அந்த தூண்டக்கூடிய பொருட்கள் தான் அது வேதியியல் சடுதி மாற்றிகள் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து கடுகு வாயு, நைட்ரஸ் அமிலம், இல்லை எத்தில் மீத்தேன் சல்ஃபோனேட், அதாவது இஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா எம்எம்எஸ் மெத்தில் மீத்தோன் சல்ஃபோனேட். இதெல்லாம் வந்து பார்த்தி சொன்னாக்கா சடுதி மாற்றத்தை தூண்டக்கூடியது. ஸோ அப்போ இந்த சடுதி மாற்றத்தை தூண்டி என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா இந்த சடுதி மாற்றத்தில் நடக்கிறதுனால டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், அதாவது டிஎன்ஏ இரட்டிப்பாதல், அதுக்கப்புறமா டிஎன்ஏவுடைய மரபு செய்திகள்லேருந்து குறைபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது இந்த சடுதி மாற்றிகள், வேதியியல் சடுதி மாற்றிகள். ஸோ இந்த வேதியியல் சடுதி மாற்றிகள் எல்லாமே சேஞ்சஸ் கொடுக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்தது நம்ம வேதியியல் சடுதி மாற்றிகள்.
இந்த வேதியியல் சரிதி மாற்றுகள அடிக்கடி 3 மார்க்ல கேக்குறாங்க சோ அப்ப வேதியியல் சரிதி மாற்றுகள் நாம பாத்துக்கலாம் என்னன்னு பாத்தீங்க வேதியியல் சரிதி மாற்றுகள் நமக்கு முக்கியமானது கடுகு வாயு நைட்ரஸ் அமிலம் EMS அப்படினு சொல்லக்கூடிய எத்தில் மீத்தேன் சல்ஃபோனேட் அப்படினா MMS அப்படினு சொல்லக்கூடிய மெத்தில் மீத்தேன் சல்ஃபோனேட் இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க சோ அப்படி இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படினு சொன்னாக்கா இந்த நைட்ரஸ் ஆக்சைடு வந்து DNA உடைய ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணுது அந்த DNA உடைய ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணனால நைட்ரஜனஸ் பேஸ்ல நடக்கக்கூடிய அந்த ரெப்ளிகேஷன் அதுக்கப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷன் அதில் வந்து இடையூறை ஏற்படுத்துது ஸோ அதனால் இதில் மியூட்டேஷன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இது வந்து ஒரு முக்கியமான 3 மார்க் கொஸ்டின் ஏன்னா கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடியே எக்ஸாமில் சரிங்களா அதுக்கடுத்து கோ மியூட்டாஜின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் என்ன கோ மியூட்டாஜின்ஸ்னா தமிழில் இணை சடுதி மாற்றிகள் அது என்ன இணை சடுதி மாற்றிகள் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இயற்பியல் காரணிகள் இப்போ காமாரியஸ்னா அது தனியாக அது எஃபெக்ட்டை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வேதியியல் கா சடுதி மாற்றில் பார்த்தீங்கன்னாக்கா நைட்ரஸ் ஆக்சைட்னா அது தனியாக சடுதி மாற்றத்தை கொடுக்கும் ஆனால் ஒரு சில கரிம சேர்மங்கள் இருக்குது என்ன பார்த்தீங்கன்னா அது தனியாக எந்த வேலையும் செய்யாது அது கூட கூட்டாக இன்னொன்று சேர்ந்துச்சுன்னு சொன்னால் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு சடுதி மாற்றத்தை உருவாக்கும் அதுதான் இணை சடுதி மாற்றிகள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இணை சடுதி மாற்றுகளுக்கு முக்கியமாக அஸ்கார்பிக் ஆசிட் இருக்குது பார்த்தீங்களா இந்த அஸ்கார்பிக் அமிலம் இந்த அஸ்கார்பிக் அமிலம் வந்து தனியாக இருக்கும்போது எந்த வேலையும் செய்யாது அதே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஹைட்ரஜன் பெராக்சைடு கூட சேரும்போது பார்த்தீங்கன்னா அது பாதிப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி தான் இன்னொன்று கஃபைன் நம்ம காஃபி குடிக்கிறோம் இல்லையா காஃபி குடிக்கும்போது கஃபைன் அப்படின்ற அல்கலாய்ட் இருக்குது ஸோ அந்த கஃபைன் அல்கலாய்ட் தனியாக இருக்கும்போது எந்த எஃபெக்டையும் உற்பத்தி பண்ணாது ஆனால் மெத்தாட்ரெக்சேட்டின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் கூட சேரும்போது அது நச்சுத்தன்மை உருவாக்கும் ஸோ இப்போ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இணை சருதி மாற்றிகள் அதுமா இது ரெண்டுமே தனித்தனியாக இருந்தால் கஃபைனும் சரி அஸ்கார்பிக் ஆசிடும் சரி தனியாக இருந்தால் வேலை செய்யாது அது சேரும்போது இன்னொன்று கூட சேரும்போது அது எஃபெக்ட் கொடுக்குது ஸோ அது வந்து இணை சருதி மாற்றிகள் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இணை சருதி மாற்றிகள் பார்த்தோம் ஸோ இதில் முக்கியமாக ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துச்சு கேள்விப்பட்டிருப்பீங்களா 1914 1918 வரைக்கும் முதல் உலகப்போர் இந்த முதல் உலகப்போரில் வந்து உற்பத்தி பயன்படுத்தப்பட்ட ஒரு அமிலம் பார்த்தீங்கன்னாக்கா கடுகு வாயு சரியா அந்த கடுகு வாயு வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கடுத்து எக்ஸ் கதிர்களை பயன்படுத்தி முல்லர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து பழப்பூச்சியில் சடுதி மாற்றத்தை தூண்டியிருக்காரு இதுவும் வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க அதுக்கடுத்து எக்ஸ்ரேஸை பயன்படுத்தி தாவரங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஸ்லேட்டர் அப்படிங்கிற வந்து சடுதி மாற்றத்தை தூண்டுறத செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இதுக்கு முன்னாடி பார்த்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரோமோசோம்களுடைய சடுதி மாற்றம் பார்த்தோம் சரிங்களா ஸோ அந்த குரோமோசோமுடைய சடுதி மாற்றத்தை நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்தோம்னா குரோமோசோம்னுடைய அந்த புள்ளி சடுதி மாற்றம் அப்படின்னு பார்த்தோம் அதாவது வந்து நம்ம குரோமோசோம் சடுதி மாற்றத்தை ரெண்டு வகையை பார்த்துருக்கோம் இல்லையா ஒன்று புள்ளி சடுதி மாற்றம் அல்லது குரோமோசோம் அதாவது வந்து ஏதாவது ஒரு ஜீனில் ஏற்பட்டால் அது புள்ளி சடுதி மாற்றம்னு பார்த்துருக்கீங்க அல்லது குரோமோசோமுடைய அமைப்பிலேயே மாற்றம் ஏற்பட்டால் அது குரோமோசோம்னுடைய சடுதி மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் சரியா அப்போ நம்ம முதல்ல பார்த்துட்டோம் புள்ளி சடுதி மாற்றம் அப்படிங்கிறது அடுத்து நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற டாபிக் வந்து குரோமோசோம் சடுதி மாற்றம் இந்த குரோமோசோம் சடுதி மாற்றம்னா என்னென்னா குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும் குரோமோசோம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரட்டை இழை கொண்ட நடுவில் சென்ட்ரல் மேர் இருக்கும் ரெண்டு கரங்கள் இருக்கும் ஸோ அப்போ அந்த குரோமோசோமுக்குள்ளே தான் ஜீன்கள் எல்லாமே இருக்கும் ஸோ அப்போ அந்த குரோமோசோமுடைய மொத்த அமைப்பு இப்போ குரோமோசோமுக்குள்ளே இருக்கக்கூடிய மொத்த அமைப்புலையுமே மாற்றம் ஏற்படலாம் அல்லது எண்ணிக்கையில் இப்போ நம்ம வந்து நம்ம உடம்புல தெரியும் குரோமோசோம் வந்து 46 குரோமோசோம் இருக்குன்னு தெரியும் ஸோ அந்த 46 குரோமோசோமில் ஒரு குரோமோசோம் அதிகமாகலாம் இல்லை ஒரு குரோமோசோம் குறையலாம் ஸோ அந்த மாதிரி எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்படுறது அல்லது அமைப்பிலே மாற்றம் ஏற்படுது இந்த மாதிரி ரெண்டு வகையாக சொல்லலாம் குரோமோசோம் சடுதி மாற்றத்தையே ஸோ அப்போ ரெண்டு வகை இருக்குது குரோமோசோம் சடுதி மாற்றமும் ரெண்டு வகை எப்படி நம்ம புள்ளி சடுதி மாற்றத்தில் ரெண்டு வகை பார்த்தோமோ என்ன புள்ளி சடுதி மாற்றத்தில் ரெண்டு வகை புள்ளி சடுதி மாற்றத்தை வந்து பதிலீடு அதுக்கப்புறமா சேர்த்தல் நீக்கல் சரிங்களா அதே மாதிரி தான் இங்கேயும் குரோமோசோம் சடுதி மாற்றத்தில் அமைப்பில் ஏற்படும் மாற்றம் அதாவது குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சர் மாறிச்சுன்னு சொன்னால் அது குரோமோசோமுடைய அமைப்பு சடுதி மாற்றம் குரோமோசோமுடைய நம்பர்ஸ் எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்படுச்சுன்னா அது குரோமோசோமுடைய எண்ணிக்கையில் ஏற்படும் மாற்றம் சரிங்களா ஸோ அப்போ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது குரோமோசோமுடைய எண்ணிக்கையில் ஏற்படும் மாற்றம் அதாவது குரோமோசோம் நம்பர்ஸ் இப்போ நமக்கு 48 குரோமோசோம் இருக்குதுன்னு சொன்னாக்கா சார் 46 குரோமோசோம் இருக்குதுன்னு சொன்னாக்கா அந்த 46 ஒன்று எக்ஸஸ் ஆகுது இல்லை 46 ஒன்று குறையுது ஸோ அப்போ எண்ணிக்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம் இந்த எண்ணிக்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்கிறோம்னு சொன்னாக்கா குரோமோசோம்களின் பிளர்ச்சி அதாவது குரோமோசோமல் அபரேஷன் இந்த குரோமோசோமல் அபரேஷன் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா மடியம் ஸோ இந்த மடியம் அப்படிங்கிற வார்த்தை மடியங்கிற வார்த்தை கொஞ்சம் புதுசாக இருக்கும் கேள்விப்படுறதுக்கு மடியங்கிறது பக்கத்தில் பிளாய்டி அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை கொடுத்துருப்பான் அந்த பிளாய்டிங்கிற வார்த்தையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா எக்ஸாமில் சில டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பிளாய்டிங்கிறத தமிழில் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி வாட் இஸ் பிளாய்டி அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அப்போ பிளாய்டின்றதுக்கு வந்து வேறு ஒன்றும் இல்லை மடியம் மடியம்னா பிளாய்டி ஸோ அப்போ பிளாய்டின்ற இங்கிலீஷ் வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க மடின்ற வார்த்தையும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா நமக்கு எப்படி கேள்வி கேட்டாலும் சொல்கிறது ஞாபகம் ஸோ அப்படி தெரிஞ்சிக்கிங்களா பிளாய்டின்னா என்னென்னா ஒரு குரோமோசோமில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் ஏற்படும் மாற்றம் அதாவது அடிப்படை தொகுதியில் இருக்கக்கூடிய குரோமோசோம்களின் எண்ணிக்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம் இதை வந்து
குரோமோசோம் பிறழ்ச்சின்னு சொல்லலாம் அல்லது மடியம் சொல்லலாம் இங்கிலீஷ்ல பிளாய்டி சரிங்களா பிளாய்டினா என்னன்னு தெரிஞ்சதா சோ இந்த பிளாய்டியை வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க என்ன பிளாய்டில ரெண்டு வகை அப்படின்னு சொன்னாக்கா அதாவது பிளாய்டினா மடியம் மடியத்தை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க ஒன்னு வந்து மெய்யிலா மடியம் இன்னொன்னு வந்து மெய் மடியம் சோ மெய்யிலா மடியம்ங்கிறது பாத்தீங்கன்னாக்கா அன்யூப்ளாய்டி அதாவது வந்து இந்த மெய்யிலா மடியம் என்ன சொன்னாக்கா நமக்கு தெரியும் குரோமோசோம் எப்பயுமே எப்படி இருக்கும் Diploid condition. Diploid condition is 2N stage. Sorry, so, we have to do this. We have to do this. We have to do 2N diploid. Nilai. So, on the diploid, we have to do this. We have to do this. Chromosome. So, on the iridium tanme konda chromosome la oru tani chromosome la mattum maatram yerpatta adukku per da meyila madiyum appadina meyila madiyathuk innoru vaartha aneuploidy rendu vaarthaiyum nalla padichu vechukonga meyila madiyum unukku theriyala sonna aneuploidy in english vaartha kuduthirpan ena andha english vaarthaiyke yetha maari da namakku translation irukum neenga thappu panninga kuda exam la english vaarthai enna irukko adukku yetha maari da ungalku மார்க் கொடுப்பாங்க ஸோ அதனால் இங்கிலீஷ் வார்த்தையும் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க ஏன்னா இங்கிலீஷ் வார்த்தையும் எக்ஸாம் டைமில் சில டைமில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வார்த்தையை அப்படியே கொடுக்குறாங்க அன்யூப்ளாய்டுனா என்ன அன்யூப்ளாய்டு என்றால் என்ன அப்படின்னு கொடுப்பாங்க சரிங்களா ஸோ இப்போ அன்யூப்ளாய்டுனா என்னன்னு தெரிஞ்சுங்களா உங்களுக்கு அதாவது வந்து இருமய தன்மை கொண்ட ஒரு குரோமோசோம் தனி குரோமோசோமில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் வந்து அன்யூப்ளாய்டு அதாவது மெய்யிலா மடியம் ஸோ இந்த மெய்யிலா மடியத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படி இல்லாமல் இன்னொரு வகை சொன்னா மெய் மடியம் மெய் மடியம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த இருமடிய தன்மை கொண்ட ஒரு குரோமோசோம்ல இல்லாமல் குரோமோசோமுடைய மொத்த தொகுதியிலே ஏற்படக்கூடிய மாற்றம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெய்யிலா மடியத்தில் 2N இருக்குன்னு சொன்னாக்கா அதில் ஒரு எண் குறைஞ்சிரும் 1N தான் இருக்கும் அதுதான் மெய்யிலா மடியம் அதே ஆனால் மெய் மடியம் பார்த்தீங்கன்னா 2N 2N போயிடும் 2N-2 அதை பார்க்கலாம் பின்னாடி ஒவ்வொன்றா சரிங்களா ஸோ மெய் மடியம்னா என்னன்னு சொன்னால் யூப்ளாய்டி சரிங்களா யூப்ளாய்டில் நமக்கு பின்னாடி வரும் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது நம்ம மெய்யிலா மடியம் ஸோ மெய்யிலா மடியம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா என்னன்னா அதை நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன் இல்லையா இருமய தன்மை அதாவது இருமடிய தன்மை அதாவது 2N கண்டிஷன் அந்த 2N கண்டிஷனில் இருக்கக்கூடிய அந்த குரோமோசோமில் ஒரு புதுசாக ஒரு ஜீனை சேர்க்கறதோ இல்லை புதுசாக ஒரு ஜீனை அதுலேருந்து வெளியே எடுக்கிறதோ நடக்கும் சரிங்களா ஸோ அப்போ 2N கண்டிஷன் அப்படிங்கிறது பேசிக் நமக்கு அது மைண்டில் வச்சுக்கோங்க ஒரு குரோமோசோம்னாக்கா 2N நிலையில் இருக்கும் ஸோ அந்த 2N நிலை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருமடிய தன்மை ஸோ அந்த இருமடிய தன்மையிலேருந்து மாறும்போது நமக்கு இதில் நிறைய வகைகள் இருக்குது இந்த மெய்யிலா மடியத்தில் மெய்யிலா மடியத்தை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க அது என்ன ரெண்டு வகை மிகுமடியம் குறைமடியம் அதாவது வந்து 2N கண்டிஷனில் இருக்கக்கூடிய அந்த 2N கொண்ட அந்த இருமடிய தன்மை கொண்ட குரோமோசோமு அதிகமாகலாம் ஒரு குரோமோசோம் அதிகமாகலாம் அது அதிகமாச்சுன்னா மிகுமடியும் குறைஞ்சி சொன்னால் குறைமடியம் ஸோ அப்போ மிகுமடியம்னா என்னன்னா மிகுமடியத்துக்கும் இன்னொரு இங்கிலீஷ் வார்த்தை இருக்குது ஹைப்பர்ப்ளாய்டி ஹைப்பர்ப்ளாய்டி நம்ம ஃபஸ்ட்லேருந்தே கேள்விப்பட்டிருப்போம் அதிகமாச்சுன்னா ஹைப்பர் அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பாக வந்துடும் பிளாய்டிங்கிறது கூட சேர்த்துக்கோங்க இப்போ ஹைப்பர் டென்ஷன்னா டென்ஷன் அதிகமாகுது ஹைப்போன்னா குறையிறது ஸோ அது மாதிரி தான் பிளாய்டி பிளாய்டி இல்லைனாக்கா ஹைப்பர் பிளாய்டி அப்படின்போது அந்த மடியம் அதிகமாகுது ஸோ அந்த மிகுமடியம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னா மிகுமடியத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் 2 மார்க்கில் கேட்பாங்க மிகுமடியம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு இருமய தன்மை கொண்ட குரோமோசோமில் ஒரு குரோமோசோமோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஜீன்களோ வந்து அதிகமாகிறதுக்கு பேர் தான் வந்து மிகுமடியம் ஹைப்பர் பிளாய்டி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஹைப்பர் பிளாய்டி அல்லது மிகுமடியத்தை மேலும் 3 வகையாக பிரிக்கலாம் தேர் ஆர் 3 டைப்ஸ் என்னன்னா ட்ரைசோமி டெட்ராசோமி பென்டாசோமி ட்ரைசோமி ட்ரைனாலே உங்களுக்கு வார்த்தையிலேயே இருக்குது 3 அதாவது 2N இருக்குது 2Nங்கிறது டிப்ளாய்ட் கண்டிஷன் இதை மட்டும் மைண்டில் எப்பயுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க 2Nங்கிறது வந்து டிப்ளாய்ட் கண்டிஷன் எல்லா குரோமோசோமில் இருக்கக்கூடிய அந்த ஜீன்களும் 2N கண்டிஷனில் தான் இருக்கும் ஸோ அப்போ அந்த 2N ப்ளஸ் 1 சேர்த்தா என்ன ஆகும் 3 ஸோ 3 வந்துச்சு இல்லையா ஸோ அது ட்ரைசோமி 3 குரோமோசோம்கள் இருந்தாக்கா அது ட்ரைசோமின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ட்ரைசோமி கண்டிஷன் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எங்கன்னா நிகோட்டியானா என்னன்னு தெரியுமா நிகோட்டியான வந்து ஒரு புகையிலை தாவரம் பைசம் பட்டாணி தாவரம் அதுக்கப்புறமா ஈனோதேரா அப்படிங்கிற இந்த 3 தாவரங்களில் இந்த ட்ரைசோமியை கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ இதுவும் வந்து இது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள் நீங்கள் இதுக்கு பின்னாடி வரக்கூடிய எல்லா வார்த்தைகளுமே ட்ரைசோமி டெட்ராசோமி பென்டாசோமி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குறைமடியத்தில் மோனோசோமி நல்லிசோமி இது எல்லாமே ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியாக மார்க் வாங்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா 2N+1 சேர்ந்து சொன்னாக்கா இந்த 2N+1 நீங்கள் போட்டாலே
மார்க் கொடுத்தே ஆகணும். ஸோ அப்போ இந்த டூ என் ப்ளஸ் ஒன்னுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ டூ என் ப்ளஸ் ஒன்னுன்னா என்ன, ட்ரைசோமி, அதாவது ரெண்டு குரோமோசோமில் ஒன்று எக்ஸ்ட்ராவாக சேருது. அதுக்கடுத்து இந்த ட்ரைசோமிலேயே வந்து டை ட்ரைசோமி இருக்காங்க, அதாவது வந்து இந்த ட்ரைசோமியை இன்னொரு கூட டூ என் ப்ளஸ் ஒன்று வந்துச்சு இல்லையா, அதிலே ப்ளஸ் ஒன்று சேர்ந்து வந்துச்சு சொன்னாக்கா அது இரட்டை ட்ரைசோமி அல்லது டை ட்ரைசோமி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து ட்ரைசோமி கற்று டெட்ராசோமி, டெட்ரானா என்ன, நாலு. ஸோ ஏற்கனவே நமக்கு ரெண்டு இருக்குது, ரெண்டு கூட ப்ளஸ் ரெண்டு டூ என் ப்ளஸ் டூ சேர்ந்துச்சு சொன்னாக்கா அதுக்கு டெட்ராசோமி. அதுதான் இருமயத்தன்மை, இருமடிய தன்மை கொண்ட ஒரு குரோமோசோமல் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு குரோமோசோம் சேர்றது வந்து இரட்டை டெட்ராசோமின்னு சொல்லுவோம். இந்த டெட்ராசோமிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை டெட்ராசோமின்னு ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ என் ப்ளஸ் டூ இருக்கு இல்லையா, இந்த டூ கூட இன்னொரு டூ சேர். ஸோ அப்போ டூ என் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ அப்படின்னு சொன்னால் இது இரட்டை டெட்ராசோமி, டபுள் டெட்ராசோமின்னு சொல்லுவோம் சரியா. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக பென்டாசோமி. பென்டானா எத்தனை, அஞ்சு. நமக்கு பேசிக்காக தெரியும் ரெண்டு என் குரோமோசோம் இருக்குது, அந்த ரெண்டு எண்ணில் ப்ளஸ் மூணு சேர். ஸோ மூணு சேர்ந்து சொன்னால் அதுக்கு பென்டாசோமின் பேர் சரிங்களா. இது வரைக்கும் நாம் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகுமடியம், அதாவது ஹைப்பர் பிளாய்டி. இது எல்லாமே டூ எண்ட்லேருந்து அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. டெட்ராசோமினா மூணு, பென்டாசோமினா ட்ரைசோமினா மூணு, டெட்ராசோமினா நாலு, பென்டாசோமினா அஞ்சு. இது மூணும் மிகுமடியத்தில் வரும். அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது குறைமடியம். குறைமடியம்னா என்ன, நமக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த டூ என் ஸ்ட்ரக்சர்லேருந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும், ஒவ்வொன்றா குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குறைமடியத்தில் இருமயத்தன்மை கொண்ட குரோமோசோம் இருக்குன்னு சொன்னாக்கா அந்த இருமடியத்தன்மை கொண்ட குரோமோசோம்லேருந்து ஒன்று குறைஞ்சிச்சுன்னு சொன்னால் அது மோனோசோமி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ டூ என் மைனஸ் ஒன், ஸோ இது மோனோசோமி. ஸோ மோனோசோமினா என்னன்னு தெரியுதுங்களா, டூ என் மைனஸ் ஒன், அதுதான் மோனோசோமி. மோனோனா எத்தனை, ஒன்று. ஸோ அப்போ டூ என் இருக்கக்கூடிய பேசிக் ஸ்ட்ரக்சர்லேருந்து ஒன்று குறைஞ்சா அது மோனோசோமி. இந்த மோனோசோமி அடிக்கடி டூ மார்க்கில் கேட்கக்கூடிய க்வெஸ்சன் சரிங்களா. அதுக்கடுத்து நல்லிசோமி. நல்லிசோமினா என்ன, நல் நல் ஹைபோதிசிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா, நல்லுன்னா ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம், ஜீரோ. ஸோ அப்போ டூ என்ல வந்து மைனஸ் டூ ரெண்டுமே போயிடும். அப்போ டூ என் மைனஸ் டூ போயிட்டா என்ன வரும், ஜீரோ. ஸோ அப்போ நல்லிசோமிங்கிற பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்கக்கூடிய ரெண்டு குரோமோசோம் வந்து ரெண்டும் வெளியே போயிட்டு டூ என் மைனஸ் டூ நல்லிசோமி சரிங்களா. இது நல்லிசோமிலே வந்து இரட்டை நல்லிசோமி இருக்குது, டூ என் மைனஸ் டூ மைனஸ் டூ அப்படின்னு இருக்குது சரிங்களா. ஸோ புரிஞ்சுதா இது வரைக்கும். ஃபஸ்ட்டு பிளாய்டுன்னா என்னென்னு பார்த்தோம், பிளாய்டுன்னா மடியம். மடியம்னா என்னென்னா ஒரு குரோமோசோம்லேருந்து ஒரு ஜீன் உள்ளே போகிறது இல்லை வெளியே வருது. ஸோ அப்போ ஒரு அடிப்படை தொகுதி, குரோமோசோம்னுடைய அடிப்படை தொகுதியில் ஒரு டூ என் ஸ்ட்ரக்சரில் ஒன்று மட்டும் உள்ளே போகிறதோ அல்லது ஒன்று மட்டும் வெளியே வருது, இல்லைனா ஒரு தொகுதியே உள்ளே போகிறது வெளியே வருது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி மெய்யிலா மடியம், மெய்மடியம் அப்படின்னு ரெண்டு படிச்சோம். அதான் மெய்யிலா மடியம்னா என்னென்னா அன்யூப்ளாய்டி, மெய்மடியம்ங்கிறது யூப்ளாய்டி. ஸோ அப்போ இந்த மெய்யிலா மடியத்தில் நம்ம இத்தனை வகையும் பார்த்துருப்போம். என்ன, ஃபஸ்ட்டு மிகுமடியம், குறைமடியம். மிகுமடியம்னாக்கா ட்ரைசோமி, டெட்ராசோமி, பென்டாசோமி. குறைமடியத்தில் மானோசோமி, நல்லிசோமி. இது வரைக்கும் மெய்யிலா மடியம் முடிஞ்சுது. இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ, மின்னஞ்சல் மூலமாகவோ, குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 685. தொலைபேசி எண் 7824001500.